Thank <laughs> you. करुणाकरसूरेन्द्रगुरुवर्यपदाम्पङ्क्तिश्रियं नुमः नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजिनिगलितम् अध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजिनिगलितम् या, या बलात्कृत्य भुङ्क्ते கோதா தஸ்ய நமதம் வேர் புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனா தூய திருமகளாய் வந்தரங்கனார்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய்தியே கமலமுடன் வில்லி புத்தூர் தவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடி விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த வாழியே அமல திருப்பாவை ஐயாரளித்தருள் வாழ்வாழியே ஆகநூற்றெண்ணைந்துரைத்தாள் வாழியே ीला चारुकल्लारहस्ता स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिस्रग्भिराकृष्टनाथ विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजा कृष्ण विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः சதமகவணி நீலா சாருங்கிணஸ்துல்ய ரூபா சயகிருத்த சுக போதா சர்வரி காந்த வக்த்ரா சமித்த சகல தாபா சாதிதா பவ்ய ஜாதா சரணம் உபகதா நாம் சம்சா நம சபாயி இன்றே தினம் மார்கழியின் ஐந்தாவது திருநாள் ஐந்தாவது பாசுரம் அமலத் என்று பெயர் கொண்ட நம் தொடரிலே திருப்பாவை எப்படி அமலமானது அப்படிங்கிற சொல்லை கொண்ட தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது என்று ஆண்டாள் சொல்லை வைத்திருக்கிறாள் இப்பாசுரத்திலே தூய்மையுடன் தான் வந்தாள் என்று சொன்னால் ஆண்டாள் தூய்மையான திருப்பாவையை நமக்கு கொடுத்தாள் நம் மனதும் தூய்மையாயிற்று உடலும் தூய் கொடுத்தாள் நம் மனதும் தூய்மையாயிற்று உடலும் தூய்மையாயிற்று வாக்கும் தூய்மையாயிற்று அப்படிங்கிறத இந்த பாசுரத்தின் மூலம் உணர்ந்து அமல திருப்பாவையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் இன்றைய தினம் பாசுரத்தை பார்க்கலாம் மாயனை மன்னு வடமதுரை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவிதல் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பே நேற்றைய தினம் தோழிகள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் மார்கழி நீராட மகிழ்ந்து என்று தலைவியாகிற ஆண்டாள் முடித்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம் தாங்கள் செய்யப்போகிற மார்கழி நோம்புக்கு என்னவெல்லாம் விதிமுறைகள் அவை களத்திலே பௌர்ணமி நிலாவின் கீழே வெள்ளை மணல் வெளியிலே தோழிகள் எல்லோரையும் கூட்டமாக சேர்த்து வைத்தாள் என்ன விரதத்துக்குரிய செய்ய வேண்டியவைகள் செய்யக்கூடாதவைகள் அப்படின் எல்லாம் பட்டியலும் விட்டுட்டா சில தோழிமார்கள் எல்லாம் சில சந்தேகம் சில தோழிமார்கள் எல்லாம் சில சந்தேகங்களை கலப்பினார்கள் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிண்டே வந்தாள் ஆண்டாள் தோழிகளுக்கு முக்கியமான சந்தேகம் எந்த அடிப்படையில் வந்தது அப்படின்னு கேட்டா தாங்கள் செய்யக்கூடிய விரதமானது கண்ணனை குறித்தே இருக்கும்பொழுது கூடிய விரதமானது கண்ணனை குறித்தே இருக்கும் பொழுது நாட்டார்கள் வேறு ஒரு பலனுக்காக விரதத்தை செய்ய வேண்டும்னு சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கிறச்ச இந்த ரெண்டு பலன்களும் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அதை நீக்கினால் ஆண்டாள் எம்பெருமான் பேர் பாடினால் ஆண்டாள் எம்பெருமான் பேர் பாடினால் அவசியம் எல்லா விதமான பலன்களும் எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அப்புறம் கண்ணன் நாராயணனா பார்க்கடலுள் பையத்துற பரமனா ஓங்கி உலகலந்த உத்தமனா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வந்தது அதையும் இவருக்குது நாட்டிலே நல்ல மழை பொழிந்து நீங்காது செல்வம் நிறைந்திருக்கும்னு சொன்ன பொழுது இவர்கள் சொல்லை சத்தியமாக்குவதற்காக அந்த நிமிஷமே பர்ஜன்ய தேவதையாகிறவன் வந்து கை குப்பித்து வாயில் பொத்தி கைங்கரியம் என்ன உடன் கேட்டு நின்றானோ அவனை பார்த்த தலைவியாகிற ஆண்டாள் மழை தீங்கின்றி நாடெல்லாம் எப்படி பொழிவது அப்படிங்கிறத இப்படி இவனுக்கு விஸ்தாரமாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தோழிமார்களுக்கு இந்த பர்ஜன்ய தேவதைக்கு நான் விஷயங்கள் சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நம் தலைவனான கண்ணனுக்கே நமக்கு எப்படி அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாகவும் வைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான்காம் பாசுரத்திலே ஆழிமலை கண்ணா என்று பர்ஜன்ய தேவத்தை ஒரு பக்கம் கூவி உள்ளர்த்தமாக கண்ணனையே அழைத்து பல விஷயங்களை சொல்லி தாங்கள் எப்படி இந்த மார்கழி விரதத்தை மகிழ்ந்து கடைபிடிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சான் இப்போ இன்னொரு ஆண்டாலே நானும் ஒரு கதை கேட்டிருக்கேன் அப்படின்னா இவ கேட்ட கதை என்ன அப்படின்னு கேட்டால் மகாபாரத கதை இவ கேட்டிருக்கா மகாபாரதோலாம் முடிஞ்ச பிறகு நடந்த கதை ஒன்று அதை இவள் கேட்டாளாம் அது என்ன கதை அப்படின்னு கேட்டால் உதங்கர் அப்படின்னு ஒருவர் இருந்தார் அந்த உதங்கர் போனார் போரெல்லாம் முடிந்த பிறகு கண்ணன் கிட்டக்க மிகவும் கோபத்துடன் போனாராம் அவர் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணன் கிருஷ்ணனே பார்த்து சொல்கிறார் கிருஷ்ணா நீ உண்மையா நினைச்சிருந்தியானா இந்த போரை உன்னால இருக்க முடியாதா ஏதோ தூது நடந்தேன்னு பேர் பண்ணிட்டு வர போய் சாந்தி தூதனாய் இருப்பது அல்ல போரை தடுக்கணும்னு நீ சங்கல்பித்திருந்தியானால் எங்கேயாவது போர் நடந்துருக்குமா அப்படி இல்லாமல் இவ்வளவு பெரிய போர் இத்தனை பேர் பதினெட்டு அக்ஷோகணி சைன்யம் போயிடுத்தேன் இத்தனை பேருக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டுடுத்தே இதெல்லாம் தவிர்க்க கூடாதா அப்படின்னு ஏற்பட்டுடுத்தே இதெல்லாம் தவிர்க்க கூடாதா அப்படின்னு தவிர்த்திருக்க கூடாதா அப்படின்னு அந்த உதங்கர் கிருஷ்ணரை பார்த்து கேட்டார் கிருஷ்ணன் சொன்னார் அதெல்லாம் இல்லைப்பா பூபாரத்தை தீர்ப்பதற்காகவே இந்த அவதாரம் அந்த கணக்கெல்லாம் எதுக்கு உமக்கு நீர் எதுக்கு வந்தீரோ அதை சொல்லும் அப்படின்னு விட்டார் கிருஷ்ணனுக்கு வந்தீரோ அதை சொல்லும் அப்படின்னு விட்டார் கிருஷ்ணர் பெருசாக அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கல ஏன்னா பதிலை எப்போ சொல்லணும்னா எதிராளிக்கு புரியும்னு தோணிட்டு தான் பதில் சொல்லணும் எவ்வளவுதான் நம்ம கத்தி கத்தி சொன்னாலும் அவர்கள் தலையிலே ஏறவே ஏறாது அப்படின்னா அந்த சிரமத்தை படவே வேண்டாம் அப்படிங்கிறத கண்ணனே எடுத்து காமிச்சு நீர் எதுக்காக வந்தீர் அப்படின்னு பேச்ச மாத்தி விட்டு விட்டார் உதங்கர் சொன்னார் நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிருஷ்ணா அந்த தபஸ் பண்ணும்போது அப்பப்ப எனக்கு கண் விழிக்கிறது அப்ப ரொம்ப தாகமா இருக்கு தண்ணீரை போய் தேடி பருகணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட சக்தி இருக்க மாட்டேங்கிறது சரீரத்துல சில சமயத்துல சில சமயங்கள்ல அதனால எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் எப்ப எனக்கு தாகம் எடுத்தாலும் எனக்கு தண்ணீர் கிடைக்கும்படியாக நீ செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அந்த உதங்க விஷன் சொன்னார் கவலையே வேண்டாம் உனக்கு எப்ப தாகம் எடுத்தாலும் உங்களுக்கு அமிர்தமே கிடைக்கும்படியாக நான் செய்கிறேன் அப்படின்னுட்டான் உதங்கனுக்கு சந்தோஷம் அமிர்தமே கிடைக்கும்படியாக நான் செய்கிறேன் அப்படின்னுட்டான் உதங்கருக்கு சந்தோஷம் கிளம்பி போனார் தபஸ் பண்ணினார் அப்படி நாளாச்சு நிறைய வருஷங்கள் ஆச்சு திடீர்னு அவருக்கு கண் வீழ்ச்சிது வீழ்ச்ச உடனே ரொம்ப தாகமா இருந்தது கிருஷ்ணன் சொல்லியிருக்கானே நமக்கு எப்படியாவது அமிர்தம் கிடச்சிடுன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது எதிர ஒரு வேடன் நாய் தோலால் செஞ்ச ஒரு பையோட வந்து சேர்ந்தான் அவன் இந்த உதங்கரை பார்த்து சாமி உங்களை பார்த்தா ரொம்ப தாகம் எடுக்கிற மாதிரி தெரியுது என்கிட்ட தீர்த்தோருக்கு இதை சாப்பிட்றீதா அப்படின்னு நான் அந்த தோல் பையில் இரு ரொம்ப அருவறுப்பாக நீ போய் எனக்கு தீர்த்தம் கொடுக்குறியா அதுவும் நாய் தோல் பையிலிருந்து போய் சேர் அப்படின்னு நம்பிச்சு விட்டுவிட்டார் அப்போ உதங்கருக்கு ரொம்ப அறிவறுப்பாக இருந்தது சி போய் எனக்கு தீர்த்தம் கொடுக்குறியா அதுவும் நாய் தோல் பையில இருந்து போய் சேர் அப்படின்னு நம்பிச்சு விட்டுவிட்டார் இதுக்கப்புறம் பார்த்தார் கொஞ்ச நாளை இப்படி வழி மேல விழி வச்சு பார்த்துட்டு இருக்கார் அமிர்த வரப்போறது வரப்போறது பார்த்தா யாருமே வரல கிருஷ்ணா அப்படின்னு நினைச்சிட்டார் பட்டுன்னு கிருஷ்ணா என்னாச்சு வாக்கு இந்த மாதிரி ஏமாத்துறதே தொழிலா போச்சு பாரத போர்லயும் ஏமாத்தினா இப்ப என்னையும் ஏமாத்திட்ட அப்படின்னாராம் கிருஷ்ணன் சொன்னார் ஏன் வரலையேன்னு அமிர்தம் நீர் கண் விழிச்ச உடனே அமிர்த ஏற்பாடு பண்ணேனே அப்படின்னார் யாரும் வரல யாரோ ஒரு வேட நாய்த்தோளோட பையோட வந்தான் அவன் போய் தீர்த்தம் கொடுக்குறேன்ரா எனக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு அப்படியா வந்தானே நான் தான் வந்திருக்கா வந்தது இந்திரன் அவன் வச்சிருந்த பையில இருந்தது அமிர்தோ அப்படின்னார் பெருமாள் அப்படியா இந்திரனா நாய்த்தோல் பையில வந்தானா ஏன் இப்படி அப்படின்னு கேட்டார் உதங்கர் அது வேற ஒண்ணும் இல்லப்பா அமிர்தோ நீ கண் உடனே கொடுக்க வேண்டியதுன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் அவனுக்கு அதுல அபிப்பிராயம் அமிர்தோ நீ கண் உடனே கொடுக்க வேண்டியதுன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் அவனுக்கு அதுல அபிப்பிராயம் இல்லை அதனால ஏன்னா அமிர்தம் கிடைச்சுட்டா எல்லாருக்கும் தேவர்கள் மாதிரி சக்தி வந்துடும் இல்லையா அதனால தேவர்கள்லாம் சாதாரணமா யாருக்கும் அமிர்தத்தை கொடுத்துட மாட்டா அது மட்டும் இல்லை யாரு எப்ப தபஸ் பண்ணினாலும் எப்படியாவது வந்து பங்கம் படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பா ஏன்னா அவாளளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் வேற யாராவது புண்ணியங்களை சேகரிச்சுண்டா அதனால அப்படியெல்லாம் நடக்காததுக்கு என்ன வழியோ அப்படியெல்லாம் தான் பண்ணுவா தேவர்கள்லாம் அதனால தேவேந்திரன் இப்படி வந்து சேர்ந்தான் போல இருக்கு எதுவாருந்தா இருக்கட்டும் நான் என்ன சொன்னேன் நீர் கண் விழிச்ச உடனே உமக்கு அமிர்தம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னா இல்லையா ஏதோ ஒரு பானமா வேண்டியது தான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் எனக்கு ஏதாவது தாசாந்திக்கு வரும் அமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏதாவது ஒரு ரூபத்துல வரும் அப்படின்னு அதை நீரா சாப்பிட வேண்டியதுதான் தானே வாங்கி அப்படின்னாராம் உடனே உதவக்கர் சொன்னார் சரி போனது போச்சு இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம் கவலைப்படாதியும் எப்பொழுது உமக்கு தாகம் எடுத்தாலும் உடனே உதவக்கர் சொன்னார் சரி போனது போச்சு இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம் கவலைப்படாதியும் எப்பொழுது உமக்கு தாகம் எடுத்தாலும் நீர் ஆனு வாயத்தரந்தான் போறோம் வானத்திலிருந்து மழை பொழியும்படியாக நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு விட்டார் இப்படியாக அந்த கதை முடிஞ்சுது இந்த கதையை இந்த தோழி சொல்றா ஆண்டாள் இடத்து நீர் ஆறு வாயத்தரம் தான் போறும் வானத்திலிருந்து மழை பொழியும்படியாக நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு விட்டார் இப்படியாக அந்த கதை முடிஞ்சுது இந்த கதையை இந்த தோழி சொல்றா ஆண்டாளிடத்தில் ஆண்டாளே இப்போ பாரு கிருஷ்ணன் என்ன பண்ணினா அமிர்தம் கொடுக்குறேன்னு சொன்னான் அமிர்தத்தை அனுப்பவும் செஞ்சான் ஆனா உதங்கு என்ன காரணம் கிருஷ்ணனா காரணம் இல்ல உதங்கர் செய்த தான் காரணம் கைக்கு எட்டின அமிர்தம் வாய்க்கு கிடைக்காம போனதுக்கு ஒரே காரணம் உதங்கர் செய்த பாப்பமானது பாப்பம் பாப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு எது இஷ்டமோ தடைப்படும்படியாக நாம் செய்திருக்கும் செயல் முன்னாடி நாம் செய்திருக்கும் செயலே பாப்பமாகும் கண்ணுக்கு தெரியாத செயல்கள் அதிர்ஷ்டம் சத்து அனிஷ்ட காரணம் பாப்பம் அப்படின்னு சொல்லுவார்கள் நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்மளுடைய இஷ்டத்தை அது நிறைவேற்று ஆனா நம்மளுடைய இஷ்டத்தை அது நிறைவேற்றாமல் அதுக்கு முரண்பாடாக ஏதாவது நடக்கும்படியாக ஏற்படுத்திவிடும் அந்த மாதிரி இந்த உதம்குருடைய பாப்பம் எப்படி அவருக்கு அமிர்தம் கிடைக்காதபடி செய்ததோ அந்த மாதிரி நாமும் எத்தனையோ பாப்பங்கள் செய்துட்டு இருக்கிறோமே அந்த பாப்பங்கள்லாம் நம்மளுடைய மனோரத்தத்துக்கு எடையூறாக ஆகாதா நாம் ஆசைப்பட்டு இருக்கோம் இப்ப கிருஷ்ணன் ஆசைப்படுறோம் சரி ஆனா முன்னாடி காலத்துல செய்த பாப்பங்கள் என்ன இப்பவும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பாப்பங்கள் தான் இருக்கும் இந்த சம்சாரத்துல அப்படி இருக்கிறச்சே இந்த பாப்பம் தோழி அந்த தோழிக்கு பதில் சொல்லும்படியாக ஆச்சரியமாக இந்த பாசுரத்தை அமைக்கிறாள் ஆண்டாள் பாப்பமாவது ஏதாவது அதை பத்திலாம் நம்ம கவலையே படக்கூடாது நீ தோழியே ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சொன்னேனே உத்தமன் பேர்பாடி அப்படின்னு மூன்றாவது பாசுரத்திலேயே எம்பெருமான் திருநாமத்தங்கள் எல்லாம் தீயில் தூசாகும் செப்பு அப்படிங்கிற செப்பு அப்படின்னா சொல்லு அர்த்தம் திருநாமங்களே சொல்லு அப்படி சொன்னியானால் எல்லா வித பாப்பங்களும் தீயில போய் பஸ்ம மாறா மாதிரி ஒழிந்து விடும் அப்படின்னு அழகாக சொல்றான் சரி எந்த திருநாமத்தை சொல்லணும் ஓங்கி உலகள உத்தமன்னு சொன்னியே அதே சொல்லிட்டு இருக்கணுமா அது அந்த திருநாமன் அப்படின்னு நீ சொன்ன அதை ஞாபகம் வச்சுண்டு வியாக்கியானல்லாம் ஞாபகம் வச்சுண்டு அது கிருஷ்ணன் அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு தோழிகள் சொன்ன உடனே கவலையே வேண்டாம் நாம சங்கீர்த்தனம் தானே பண்ணணும் அதை நேரடியா கிருஷ்ணநாம சங்கீர்த்தனமாகவே பண்ணலாம் எல்லாம் ஏன்னா பஜனை அப்படின்னு பாடலாம் ஏன்னா பஜனை அப்படின்னு பாடிட்டு இருந்தோமான்னா அந்த பஜனையில என்ன வார்த்தைகள் வருது அப்படின்னு பெருசா யாரும் கவனிக்க மாட்டான் அழகா அது ஒரு டியூன்ல போயிட்டு இருக்கும் அதை கடகடானு பாடினாலோ இல்ல மெதுவாவும் கடகடன்னு மாத்தி மாத்தி பாடினாலோ ரொம்ப கவனிக்க மாட்டார்கள் நாட்டார்கள் நாட்டார்கள் அதனால நம்ம கிருஷ்ணநாமத்தையே நாமத்தையே பாடிட்டு இருக்கலாம்

அவன் இந்த கோபிகைகளுடன் இருந்தவரை எல்லாமே மாயந்தான் கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாக மாய தங்கள் தான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் அப்படின்னு ஆழ்வார் பாடுவார் பிறந்தத்திலிருந்து வளர்ந்ததிலிருந்து அவன் செய்த அனைத்தும் மாயங்களே மாயங்கள் எல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டால் இவன் சிருஷ்டி அந்த பிரம்மதேவனுடைய பிரமதேவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாந்தி அந்த சாந்தி பணி மகர்ஷி கிட்டக்க திருப்பி இதே அவன் உருவாக்கி சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் தானே கத்துக்கொண்டான் சிஷியனாக சரி கத்துட்டோ அப்படின்னு பவியத்துடன் இருந்துட்டு அவனே ஆச்சாரியனாகி கீதாச்சாரியனாகி அர்ஜுனனுக்கு இதே விஷயங்களை உபதேசித்தான் இதெல்லாம் ஆச்சரியமான மாயன் சாட்சாத் நாராயணன் தானே ஒரு சீடனாகவும் இருந்து ஆச்சாரியனாகவும் இருந்து இவ்வுலகத்தை வழிநடத்தினது பெரிய மாயம் இந்த அவதாரத்திலே நமக்கெல்லாம் பிரயோஜனகரமான மாயம் இது போராது எந்த சாந்தி இடத்தில் வித்தியைகள் கற்றுக்கொண்டானோ அவருடைய பிள்ளையை எத்தனையோ காலம் முன்னாடி போன பிள்ளையை திருப்பி உயிர் பிழைப்பித்து அவன் எந்த காலத்துல எப்படி இருந்தானோ அதே வயசோட அதே தோற்றத்தோட திரும்பி கொண்டு வந்து கொடுத்தான் இது ஒரு பெரிய மாயம் பதினாறாயிரம் தேவிமார்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய பிள்ளையை தானே இது மட்டுமா பதினாறாயிரம் தேவிமார்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய பிள்ளையை தானே மாய்த்தான் கண்ணன் இவனுடைய பிள்ளை தான் நரகாசுரன் இவனுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்த பிள்ளை அந்த நரகாசுரன் அவன் அதர்ம காரியங்கள் செய்கிறான் அப்படிங்கறதுனால அவனை ஒழித்து அதர்ம காரியங்கள் செய்கிறான் அப்படிங்கறதுனால அவனை ஒழித்து பதினாறாயிரம் பெண்களுக்கு வாழ்வளித்தான் என்பெருமான் அப்பேற்பட்ட மாயன் இது மட்டுமா உத்திரையின் வயிற்றிலே இருக்கும் அந்த கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து சிறிய அந்த கர்ப்பத்தில் இருக்கும் ஜீவனானது அவனை பார்க்கும்படியாக அவனை பார்க்கும்படியாக செய்து பரீட்சித் என்கிற பெயரை அவனுக்கு கொடுத்து பிற்காலத்துக்கு பெரிய பாகவத கதை ஏற்படும்படியாக செய்தான் அப்பேற்பட்ட மாயன் இந்த கர்ப்பத்திலிருந்து அந்த குழந்தை கறிக்கட்டையாக விழுந்த பொழுது அவன் திருவடியாலே அதை தீண்டி அதுக்கு நல்லதோர் உயிரை மாயன் பகல் நடுவே இர இரவழைக்க வந்து சூரியனையே மறைத்து இரவு என்று காண்பித்து ஜெயதிரத வதத்துக்கு காரணமாக இருந்து அதற்கு பிறகு சூரியனை விளக்கும்படியாக செய்த மாயன் பஞ்சவரை பலவகையும் காத்த மாயன் பாந்த மாயன் பாஞ்சாலி குழல் முடித்த மாயன் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கிருஷ்ணாவதாரத்துல சேஷ்டிதங்கள் என்று சொல்லலாம் கிருஷ்ணாவதாரத்தை நேரடியாக சொன்னால் நாட்டாருக்கு ஆகாதே அதனால மாயன் மாயன் அப்படிங்கிற சொல்லுக்கு வேறு மாயன் மாயன் அப்படிங்கிற சொல்லுக்கு வேறு ஒரு அர்த்தம் வரும்படியாகவும் ஆண்டாள் இவ்விடத்திலே சொல்லுகிறாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப போற பாசுரத்துல நேரடியா ஆழிமலை கண்ணனுக்கு ஆக்ஞியை கொடுத்தாள் அப்படின்னு பார்த்தோம் சூச்சகமாக கிருஷ்ணனுக்கு விண்ணப்பம் செய்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம் நேரடியா கண்டனை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா சூச்சகமா யாராவது வந்து என்ன என்னத்த பாடுற கண்டனையா பாடுற அப்படின்னு கேட்டுட்டா இல்லை இல்ல நான் பாடுறதுக்கு அர்த்தம் வேற அப்படின்னு சூட்சகமா வேற சொல்லுவோம் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா மாயன் மாயன் அப்படிங்கறதுக்கு எம்பெருமான் நரசிம்ஹனை சொல்லுவது என்ன ஆச்சு இந்த பிரஹ்லாதனை இரண்டகசிப்பும் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கினான் எத்தனையோ பண்ணினான் மாடியில இருந்து கீழே தள்ளினான் நெருப்புல போட்டான் விஷத்தை கொடுத்தான் யானை மேல யானையால மெடிக்க சொன்னான் இந்த மாதிரி எத்தனையோ துன்பங்கள் பண்ணிட்டே இருந்தான் பிரகலாதனும் மகாவிஸ்வாசத்துடன் எம்பெருமான் காப்பாத்துவாரு ஆனா பிரஹ்லாதனுக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது இப்படி போய் நம்ம அப்பா எத்தனை சொன்னாலும் திருந்தாமல் இருக்காரே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணாமல் இருக்காரே அவரை நினைச்சு அவர்தான் தலைவன் இருக்காரே அப்படின்னு தோணிண்டே இருந்துதான் மகர்ஷி பராசர மகர்ஷி இந்த புராணத்திலே சொல்லுகிறார் அப்படி சொல்லிண்டே இருந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா திடீர்னு ஒரு ஸ்லோகம் இந்த கதையோட நடை எப்படி வருதுன்னா பிரகலாதனை பயன்படுத்தினார் பிரகலாதனுக்கு துன்பம் விளைத்தார் அப்படின்னு எல்லாம் இருக்கிற கதையில திடீர்னு ஒரு பிரகலாதனுக்கு துன்பம் விளைத்தார் அப்படின்லாம் இருந்து இருக்கிற கதையில திடீர்னு ஒரு திருப்பம் பிரீத்தி மாம் தஸ்மிதாபி மகாசுரஹா அனுதாபி மகாசுரஹா குரு பித்ரோஷ்டம் சுஷ்ரூஷாம் சோபி தர்மவித்து அப்படின்னு ஒரு இருக்கு கேட்டா இந்த மகானான அசுரன் தான் செய்ததையெல்லாம் நினைத்து வருந்தி பிரகலாதனிடத்தில் மிகவும் அன்புடன் இருந்தான் தர்மத்திலே வழிபட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டான் இது என்னடா இது இரண்யகசிபோபதி சொல்றாரே அப்படி பித்தரியு பரித்தம் நீ தேம்ம ஸ்வரூபா விஷ்ணுநா சோபிதைத்யானேயா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலே நரசிம்ம தூரி நரசிம்ம ரூபியான எம்பெருமான் தன் பிதாவான ஹிரண்ய தன் பிதாவான ஹிரண்ய சம்ஹரித்ததனால் இவன் தைத்தியர்களுக்கு ராஜாவாக ஆனான் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவதாரத்தை இவ்வளவு சுருக்கமா முடிச்சு விட்டார் மகர்ஷி அதுவும் எப்படி சொல்லியிருக்கார் முதல் ஸ்லோகத்துல ஹிரண்ய கசிப்பு பிரகலாத நிலத்தில் மிகவும் அன்புடன் இருந்தான் தர்மமதியோடு இருந்தான் ஹிரண்யகசிப்பு பிரகலாத நிலத்தில் மிகவும் அன்புடன் இருந்தான் தர்மமதியோடு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலேயே நரசிம்ம ரூபியாக வந்து சம்ஹாரம் பண்ணிணான் இரன் நிகழ்ச்சி பூவை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணுவார் சுவாமி அது வேற ஒன்றும் இல்லை பிரகலாதன் ஆசைப்பட்டா எப்படியாவது எம்பெருமான பிரகலாதன் ஆசைப்பட்டா எப்படியாவது எம்பெருமான திருவாராதனம் பண்ணணும் தர்மத்தில் நல்ல மதி இருக்கணும் எங்கள் அப்பாவுக்குன்னு எம்பெருமானு எத்தனையோ யோசிச்சு பார்த்தார் முயற்சி பண்ணி பார்த்தார் ஆனால் இந்த மாதிரி மதியெல்லாம் இவனுக்கு ஊட்டினா கணக்கு சரி வராது அவன் அட்டுழியம் அட்டுழியம் பண்ணின் இருந்தவனாச்சே அவனுக்கு இருந்த பாப்ப மூட்டையெல்லாம் அவனுக்கு இப்படி ஒரு நல்லதை செய்யும்படியாக சரியா அமைப்பை பண்ணி கொடுக்காது அப்படிங்கறதுனாலேயே இவன் என்ன பண்ணினா பிரகலாதனுடைய மனோரத்தையும் இப்போ பூர்த்தி பண்ணணும் ஹிரண்யகசிப்பூ பிரகலாதனுக்கு எத்தனையோ கஷ்ட இன் ஒன்னா எப்பிரும் என்ன பண்ணா முதல்ல ஹிரண்ய தானே வந்துட்டானா கொஞ்ச நாளைக்கு பிரகலாதனுக்கு ஒரு மனசாந்தியை ஏற்படுத்துறதுக்காக கிரண் தானே பகவான் வந்து தன்னைத்தானே திருவாராதனம் பண்ணிட்டு ஒரு பிதாவா இருந்து பிரகலாத நிலத்தில் அன்புடன் இருந்து விட்டு அதற்கு பிறகு நரசிம்ம சொரூபி அதற்கு பிறகு நரசிம்ம சொரூபியாக வந்து நிஜோஹிரன் நிகசிப்புவை சமரித்தான் அப்படின்னு ஸ்ரீநிதி சுவாமி ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணுவர் இதுதான் மாயனை அப்படின்னு சொல்லிட வேண்டி நாட்டார்கள் எல்லாம் கேட்டா இரண் மாதிரி நரசிம்மனே வந்து பிரகலாதனு பிரகலாதனுடைய மனோரத்தத்தை பூர்த்தி பண்ணாரே அத விஷ்ணு புராண மனோரத்தை பூர்த்தி பண்ணாரே அத விஷ்ணு புராணத்துல மகரிஷி நேரடியா சொல்லாமல் சூச்சகமாக சொல்லியிருக்காரு அதுதான் எம்பெருமானுடைய மாயம் அப்படின்னு சொல்லிடுவேன் மாயனை அப்படின்னா இதுக்கு மேல ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சொல்லுவார் மாயன் மாயன் என்றால் கருப்பன் கருப்பு எம்பெருமானுடைய ஒரிஜினல் கலர் எம்பெருமான் ஒரு ஒரு யுகத்திலேயும் ஒரு ஒரு வர்ணத்தை ஏற்றுக்கொள்கிறான் கிருத்த யுகத்துல யுகத்தில் வருவானா காரணம் கிருத்த யுகத்துல இருக்கிறவா எல்லாரும் வெள்ள மனசுக்காரர்கள் மிகவும் சத்வகுண பூர்த்தி உடையவர்கள் திரேதா யுகத்துல எம்பெருமான் செக்கச்செவெல்னு வருவானாம் காரணம் யாக யக்ஞாதிகளிலே மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் மூன்றாவது துவாபர யுகத்திலே பச்ச பசேல்னு வருவானாம் காரணம் நிறைய கிருஷி எல்லாம் செய்யக்கூடிய காலம் துவாபர யுகம் நிறைய கிருஷி செய்து பயிரெல்லாம் நன்கு இடுவார்களாம் அந்த யுகத்திலே கலியுகத்துல எம்பெருமான் பார்த்தான் என்ன பண்ணினாலும் கலியுகத்தில் எம்பெருவான் பார்த்தா என்ன பண்ணினாலும் லோக்கத்தில் எம்பெருமானின் வழிபாடே இருக்காது போல தெரிஞ்சுது அவர்களுக்கு தர்மத்திலையும் மத்தி கிடையாது யாகத்திலையும் நம்பிக்கை கிடையாது நல்ல செயல்பாட்டிலையும் ஈடுபாடு கிடையாது அப்படி இருக்கிறச்சே என்ன பண்ணலாம் யோசா எம்பெருமான் தன்னோட ஊரி தன்னோட உண்மையான வர்ணத்திலேயே தோன்ற வேண்டியது அப்படின்னு தீர்மானிச்சு அவருடைய உண்மை வர்ணமாகிற மேகஷியாமல நிறத்துடன் தோன்றினானாம் கலியுகத்திலே கருப்பாக வந்தானாம் அதனால் அவனுக்கு மாயன் என்கிற பெயர் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பாத்திரங்கள் கரு திரௌபதி மூன்றாவது மகாபாரத் மகாபாரதத்தை இயற்றின வியாச பகவான் கிருஷ்ணத்வைப்பாயனர் இப்படி கருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒசத்தியான ஒரு வர்ணம் எபெருமான் உடைய வர்ணம் அதனாலேயே எம்பெருமான் ஆச்சரியமாக மாயனாக தோன்றினார் மாயனை அப்படின்னு பாடினார் அடுத்தது மண்ணு அடுத்தது மண்ணு வத வடமதுரை மைந்தனை அப்படிங்கிறா தலைவி வடமதுரை மைந்தண்டி இந்த மாயன் அப்படின் தான் வடமதுரை மைந்தனா என்னது மதுரை மைந்தனா இவன் ஆயர்குல மைந்தன் அல்லவா ஆயர்குலத்துலதான் தானே வெருந்துன்னு இருக்கான் பிள்ளையாக அப்படி இருக்கிறச்சே வடமதுரை தானே இருந்துன்னு இருக்கான் பிள்ளையாக அப்படி இருக்கிறச்சே வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்றியே அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா ஆண்டாள் சொன்னா அதுவா அது எனக்கு ஒருத்தர் சொன்னான் அத யார் சொன்னாங்கிறத உனக்கு தோ சொல்லிடுறேன் கொஞ்ச நாள்ல முதல்ல அவன் எப்படி வடமதுரை மைந்தனாக வந்தான் அப்படிங்கறத கேளு இன்னு அப்படின்னா ரொம்ப மிடுக்கோட வந்தவன் அப்படின்னு அர்த்தம் இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது தான் மிடுக்குடைய அவதாரம் எம்பெருமான் எத்தனையோ அவதாரம் பண்ணினா எத்தனையோ அசுரர்களை எல்லாம் போய் மாய்த்தாள் ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிருஷ்ணாவதாரத்துல எப்பேற்பட்ட இங்கிதங்களோட நீ வந்தப்பா எத்தனை மிடுக்கோட வந்த இங்கிதம் நிமிஷி தஞ்ச தாவகம் பிரியங்கரம் தேன கம்சமுக கீட்டசாசனம் சுந்தரால் அண்ணஸ்மிட்டுறதும் இப்படி அப்படி நடக்கிறதோ அந்த மிடுக்குற எல்லாம் நான் என்னத்த சொல்றது ரம்யமத் பூதமதி பிரியங்கரம் ரொம்ப ரம்யமா ரொம்ப பிரியங்கரமா இருக்கு எம்பெருமானி நீ சம்ஹாரம் எல்லாம் செய்தாயே இந்த அவதாரத்துல அதெல்லாம் எவ்வளவு அநாயாசமா செய்தாய்த்தேன கம்சமுக கீட்ட சாசனம் அப்படிங்கிறார் ஒரு மூட்டப்பு மூட்டப்பூச்சியை நசுக்கிறா மாதிரி கம்சனை நசுக்கினீ இதுக்கு முன்னாடி ஏதோ மது கைட்டவன் அப்படின்னு பெரிய அசுரர்கள்லாம் வந்தான்னு சொல்ற ஆனா அவளோட நீ என்னவோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போர் செய்தாயே அந்த மாதிரி இல்லாம

இங்கிதம் அப்படிங்கிறார் கூறுத்தாள்வான் மண்ணு அப்படிங்கிறா ஆண்டாள் என்ன பண்ணினான் எம்பெருமான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணமாச்சு அந்த சமயத்துல ரொம்பவும் சந்தோஷமா இருந்தானா கம்சன் ஏன்னா இந்த தேவகி அப்படிங்கிறவள் இவனுக்கு குரசேர மகாராஜா அவருடைய புத்திரன் கம்சன் இருந்தாலும் சொந்த தங்க மாதிரி தான் நினச்சுட்டு இருப்பான் ரொம்ப ஆசை பிரியம் அவ அதனால திருமணம் முடிஞ்ச கையோட தேரை தானே ஓட்டிட்டு போறானா ஊர்வலமா போனமோ இல்லையோ பொண்ணும் பிள்ளையும் அப்போ தானே ஓட்டிட்டு போறானா ஓட்டிட்டு பொழுது பின்னாடி இரநூறு தட்டுகளே ஓட்டிட்டு போறானா ஓட்டிட்டு பொழுது பின்னாடி இரநூறு தட்டுகளை வச்சுட்டு எல்லாரும் வரா பெரிய சீர்வரிசை ராஜகுமாரி இல்லையா அதனால பெரிய சீர்வரிசையோட வரா அப்போ திடீர்னு ஆகாசத்திலிருந்து அசரீரி கேட்டுது அசியாசியாம் அஷ்டமோ கர்ப்பகா ஹந்தாயாம் நைசே புதா அப்படின்னு சொல்லிடுது அப்படி சொன்ன உடனே இந்த பெண்மணியினுடைய எட்டாவது கர்ப்பமானது உன்னை எட்டாவது கர்ப்பமானது உன்னை கொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே கம்சன் அப்படியே கடிவாளத்தை கீழே போட்டான் வாழை உருவினா தேவக்கியை வெட்ட போயிட்டான் இப்படியா இப்போ ஏற்பட்ட ஒரு கூர நிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா தட்டையும் கீழே போட்டுட்டு பின்னாடி வந்த இரநூறு பேர் ஓடி போய்ட்டு வசுதேவர் மட்டும் ஓடலை ஏன்னா கொஞ்ச நாளைக்கு வா ஓடாமல் கம்சனோட காலில் விழுந்து இவளை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொன்னார் சரி வசுதேவருடைய பேச்சில் மயங்கி கம்சன் போனா போகிறதுன்னு விட்டு வச்சான் அந்நிலிருந்து பயத்தை விதச்சுட்டான் எம்பெருமான் கம்சனுடைய மனசுல இப்படி போனா அதுக்கப்புறம் போனவனுக்கு நேரடியா போய் காராகிரகத்தில் போடணும் ஜெயில போடணும் கேந்து நாரதர் வந்தார் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா கம்சா இந்த மாதிரி இவர்களையெல்லாம் சௌக்கியமா வச்சிருக்கியே அப்படின்னா யாரு இந்த மாதிரி சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா நாரத பகவான் இப்படி சொன்ன உடனே திருப்பி பயந்து திருப்பி கலங்கி அவர்களை காராகிரகத்திலே போட்டான் அது தங்கைக்கு குழந்தை பிறந்திருக்கு மருமான் பிறந்திருக்கான் அப்படின்ன உடனே வசுதேவர் ரொம்ப ஸ்ரத்தையோட கம்சன் கிட்டக்கு அந்த குழந்தைய காண்பிச்ச பொழுது அவன் போனா போறது அப்படின்னு தான் நினைச்சான் திருப்பி நாரதர் வந்து குழப்பினார் எட்டாவது எட்டாவதுன்னு சொன்னா நீ அப்படியே நம்பிட கூடாது இந்த தேவர்கள்லாம் குழப்புவா எட்டா அப்படியே நம்பிட கூடாது இந்த தேவர்கள்லாம் குழப்புவா எட்டாவது குழந்தையில இருந்து என்ன முதல் குழந்தைதான் எட்டாவது அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு குழப்பி விட்டார் அப்ப திரும்பி குழம்பினா பயம்தான் அந்த குழந்தைய சம்மரிச்சான் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பயமுறுத்திட்டே இருக்கான் பெறுவான் போகட்டும் அப்படின்னு பிறந்த குழந்தை எல்லா போகட்டும் அப்படின்னு பிறந்த குழந்தை எல்லாத்தையும் சம்மரித்த சமரிப்பது அப்படின்னு தீர்மானிச்ச உடனே ஏழாவது குழந்தைய திடீர்னு பார்த்தா காணும் நாலு மாசத்துல கர்ப்பம் வடிஞ்சு போச்சு இப்போ இது ஏழாவது குழந்தையா இல்ல அடுத்தது பிறக்க போறது ஏழாவது குழந்தையா ஏற்பட்ட குழந்தை ஏழாவதா இல்ல நிஜமாவே பிறந்தது ஏழாவதா ஏழா எட்டா அப்படின்னு சொன்னா அவன் பார்த்த குழந்தை ஆம்பளை குழந்தையே இல்லை அது ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை போய் சமரிக்குமா சம்பரிக்காத அப்படின்னு திருப்பி குழப்பினான் இந்த மாதிரி ஒரு ஒரு மிடுக்கையெல்லாம் காண்பித்து மூட்ட பூச்சியை அப்படி அனாயாசமா சம்பரித்தான் தேன கம்ச முக்க சாசனம் அப்படின்னு ஆச்சரியமா கூறத்தாழ்வான் சாதிப்பார் சுந்தரபா சரி ரொம்ப சந்தோஷம் நம்ம கிருஷ்ணனை பத்தி நீ ஆண்டாலே பெரியவர்கள்லாம் கேட்டா என்ன சொல்லுவ மண் வடமதுரை கிருஷ்ணனை குறிக்கிறது நேரடியா நேரடியா தெரியறதேடி எப்படி சமாளிப்பேன்னு கேட்டா அதுவா அது கவலைப்படாத கிருஷ்ணனுக்கு மதுரையோட இப்பதான் சம்பந்தம் நினைக்கிறேடா இல்ல இல்ல எங்க அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன் மதுரா பகவான் யத்ர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு சொல்லி இருக்கு மதுரை அப்படிங்கிற தான் த்ருவன் அப்படிங்கிற பெரிய தபஸ் பண்ணி நான் அதே தான் லவணாசுரனை சம்பரித்து சத்ருக்னன் ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்தான் அதனால அதே தான் லவணாசுரனை சம்பரித்து சத்ருக்னன் ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்தான் அதனால மதுரைக்கும் ஹரி என்கிற பகவானுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அவன் தான் வட மைந்தன்னு நான் சொல்லிப்பேன் அப்படின்னுட்டான்ண்டான் சரி மேல சொல்றான் மேல தூய பெருநீர் யமுனை துறைவனை பாடுவோம் அப்படின்னா யமுனைத்தன அனுபவங்கள் கொடுத்திருப்பான் இந்த யமுனை ஆத்தங்கரையிலே கண்ணன் பெண்களுக்கு அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு மிகவும் ஆசையுடன் பாடினா அந்த யமுனைக்கு அழகான அடைமொழி சொல்றா தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய்மையான நீர்னா அது யமுனைதான் ஏன்னா இப்போ ஆண்டாள் சொன்னாலே மதுரையில பிறந்தான்னு அவன் நம்மளுடைய ஆய்ப்பாடியிலனா இருந்துட்டு இருக்கான் யசோதம்மானுடைய குழந்தானா அவன் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டாள் சொன்னா இல்ல இல்ல எனக்கு ரகசியமா சொல்லியிருக்கா யமுனை ரகசியத்தை சொன்னவள் என்ன ரகசியத்தை சொன்னா என் வழியா தாண்டி வந்துதான் மதுரையில் அவதரித்த கண்ணன் இப்பொழுது கோகுலத்திலே இருக்கிறான் அப்படிங்கிறி அதனால இவள் ரொம்ப தூய்மையானவள் தூய பெருநீர் உடையவள் அப்படின்னாலும் அப்படியா ரகசியத்தை சொல்லிட்டா அது தூய்மையை குறிக்குமோ அப்படின்னு கேட்டா ஆமா குறிக்கும் ஏன்னா ஒரு சமயத்துல ஒரு நதியானவள் ரகசியத்தை அப்படியே விழுங்கிவிட்டா அவள் யாரு அவள் தான் கோதாவரி நதி கோதத்தை அப்படியே விழுங்கிவிட்டா அவள் யாரு அவள் தான் கோதாவரி நதி கோதாவரி நதியின் இடத்துல சீதா பிராட்டி கை குபித்து பிரார்த்தனை பண்ணி கேட்டா கஷிப்ரம் ராமாய சீதா ராமனா அப்படின்னு சொன்னான் சீத சீதாதேவி சொன்னா கோதாவரி நதி நதியின் சீத சீதா சீதாதேவி சொன்னா கோதாவரி நதி நதியின் இடத்துல சீக்கிரமா ராமனிடத்துல சேதி சொல்ல வேண்டும் ராவணன் அபகரித்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்கான் ஆனா அந்த கோதாவரி நதி ராமபிரான் வந்து கேட்ட பொழுது மௌனமாவே இருந்துட்டா இந்த ரகசியத்தை சொல்லாமையே விட்டுட்டா ரகசியத்தை சொல்லாதவள் பொல்லாதவள் இந்த ரகசியத்தை சொல்லாமையே விட்டுட்டா ரகசியத்தை சொல்லாதவள் பொல்லாதவள் சொன்னவள் தூய்மை உடையவள் அதுவும் கேட்காமே சொல்லியிருக்கா இவ்விடத்துல யமுனா நதி தூய பெரு நீர் யமுனை துறைவனை அப்படின்னு பாடுறான் இது மட்டும் இல்ல தூய பெருநீர் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா கங்கை கங்கை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினைகளெல்லாம் தீரும் அப்படின்னு பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமழியிலே பாடியிருக்கார் எல்லா விதமான வினைகளையும் போக்கக்கூடியது கங்கா நதி அவ்வளவு தூய்மை உடையது அப்படின்னு கொண்டாடினார் கண்டமென்னும் கடிநகர் பாசுரமங்களா சாசனத்திலே அப்படின்னு கொண்டாடினார் கண்டமென்னும் கடிநகர் பாசுர மங்களா சாசனத்திலே ஏன் இவ்வளோ தூய்மை கங்கா நதிக்கு அப்படின்னு கேட்டா அது எம்பெருமானுடைய திருவடி நகத்தின் நுனியிலே பட்ட தீர்த்தம் அந்த சம்பந்தத்தினாலேயே இத்தனை பெருமை கங்கைக்கு உண்டாகுமானால் இந்த யமுனையிலே முழுகி முழுகி குளித்தாலே விளையாடிட்டு இருப்பான் குதிச்சு குதிச்சு விளையாடுவான் அப்படி இருக்கிறமானுடைய பூர்த்தியான திருமேனி சம்பந்தம் உடையது யமுனா நதிக்குதான் அதனால தூய பெருநீர் பெருநீர் பெரிய நீர் ஏன்னா அந்த வெள்ளமானது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா கண்ணன் அவதரித்த ராத்திரி அன்றுமர்த்திய மதாவளமஜனி அப்படின்னு சுவாமி தேசிகன் பாடுவார் ஐராவதத்தையே முழுக்கும்படியான வெள்ளமாக இருந்ததாம் அன்றைய தினம் அன்னைக்கு ராத்திரி அவ்வளவு வெள்ளம் பெருநீர் அவ்வளவு வெள்ளம் பெருநீர் யமுனையில இருந்தது ஆனா அந்த நீர் அனைத்தையும் விலக்கி கொடுத்து எம்பெருமானுக்கு வழி காண்பித்தாலே அவள்தான் தான் தூய்மையுடையவள் தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு பாடினான் பெருநீரா இருந்த பொழுதிலும் தூய்மை இவளுக்கு இருந்ததே இருந்த பொழுதிலும் தூய்மை இவளுக்கு இருந்ததே அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுகிறாள் ஏன்னா இவளுக்கு எந்த சமயத்திலேயும் நான் தான் பெரியவளா அப்படிங்கிற இருமாப்பே வராமல் இருந்துதான் அவ ரொம்ப சந்துஷ்டியுடன் இருந்தவள் எம்பெருமான் தனக்கு சம்சலேஷத்தை கொடுத்தான் அப்படிங்கறதுனால அவளுக்கு செய்வார்கள் இந்த மாயன் அப்படிங்கிறது கருப்பன் அப்படின்னு சொன்னார்கள் அல்லவா எம்பெருமான் ஏன் கருப்பார் தான் கண்ணன் ஏன் கருப்பார்கள் அப்படின்னு கேட்டா யமுனையில நீராடி நீராடி அந்த கருப்பு இவனுக்கு ஒட்டி நிழ்த்து அப்படின்னு சொல்லுவார்கள் யமுனா நதியினுடைய தீர்த்தம் கொஞ்சம் கருப்பா இருக்கும் கலங்கினா மாதிரி இருக்கும் கங்கா நதி விளவில்லையன்று இருக்கும் சங்கமத்துல பார்த்தா நல்லா தெரியும் எது எதம் ஏற்பட்டதனால் அவளுடைய நிறம் மனது எல்லாமே தூய்மையுடையதாக இருக்கு தூய்மையான நிறம் அப்படிங்கிறதுனா வெள்ளை அப்படின்னு தான் நினைக்க வேண்டாம் இப்பதான் பார்த்தோமே கருப்பு தான் ரொம்ப தூய்மையான வர்ணம் ஏன்னா எம்பெருமானே கருப்பு தூய எம்பெருமான் அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்த தூ அப்படின்னு கண்ணனை பாடலாண்டி அப்படின்னு பெண்கள் இடத்துல சொல்றாண்டால் திருப்பி பெண்களுக்கு சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது கூடவே பயமும் இருக்கு பெரியவர்கள்லாம் கேட்டா என்ன சொல்லுவடி அப்படின்னு கேட்டா அதுவா அது கவலைப்படாத யமுனா நதிக்கும் ராமனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அப்படியா ஆமா யமுனை அப்படிங்கிறவள் சூரிய புத்திரி ராமன் ஸ்ரீ ராமன் சூரிய குலத்திலே தோன்றினவன் அதனால யமுனை இடத்தில் ராமனுக்கு மிகவும் ஈடுபாடு உண்டு யமுனா நதி கரையில அப்பப்போ வந்து இருப்பா ஆசையுடன் அப்படின்னு சொல்லிப்பேன் யமுனை துறைவனை அப்படிங்கறது ராமன் தான் அப்படின்னு சமாளிச்சுடுவேன் அப்படின்னா சரி ரொம்ப சந்தோஷம் அதற்கு மேலே என்ன சொல்றா எப்படி கூப்பிடணும் கண்ணன்ன ஆயரு சந்தோஷம் அதற்கு மேலே என்ன சொல்றா எப்படி கூப்பிடணும் கண்டன ஆயர் குலத்தில் தோன்றும் ஆயர் குலம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலம் பெண்களே குலத்துக்கு ஒரு அலங்கார வழக்காக ஆபரணமாக தோன்றி இருக்கிறான் எம்பெருமான் அவதாரங்கள்லாம் செய்யும் பொழுதுதான் குணங்கள் குணங்கள்லாம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு முதல் பாட்டிலேயே பார்த்தோம் இவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் பொழுது சாதாரண பகல் விளக்கா தான் இருப்பான் ஏன்னா அங்க எல்லாமே பிரகாசமயமா சுத்த சத்துவமயமா இருக்கும் அப்படியே ஸ்பட்டி வழக்கு ஏற்றி வச்சா ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும் ஆனா அவ்வளவு பளிச்சுன்னு இருக்காது இல்லையா ஆனா அவதார காலத்துல அப்படி கிடையாது இருள் சூழ்ந்த இருள் தருமா நியாயம் இது அதுல ஏத்தி வைத்த மணி விளக்கு அணி விளக்கு எம்பருவான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொல்லுவார்கள் தோன்றும் மணி விளக்கை அப்படின்னு சொல்லுவார்கள் விளக்கை அப்படின்னு சொல்லுவார்கள் தோன்றும் மணி விளக்கை அப்படின்னு சொல்லுவார்கள் ஆபரணம் போன்ற வழக்கு இல்ல அலங்காரம் போன்ற வழக்கு அப்படின்னு ரெண்டு விதமாகவும் புரிந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட கண்ணனை பாடலாமே நாம் அப்படின்னா பெண் தலைவி பெண்களிடத்தில் தலைவி சொன்ன உடனே திருப்பி சொன்ன உடனே திருப்பி குத்துகாலம் கிளம்பிடுத்து பெண்களுக்கு சரி சரி பாடுறோம் சந்தோஷம் ஆனா இதை எப்படி சமாளிப்பேன் இல்ல அப்படின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா இதையும் ராமன் சொல்லி சமாளிச்சுடுவேன் அப்படியா அது எப்படி வெண்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு ஆழ்வார் பாடி இருக்கார் ஒரு விளக்கு மாதிரி ராமன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு வெண்கதிரோன் குலம் இப்ப நீ ஆயர் குலம் சொல்லிருக்க அப்படின்னு கேட்டா கவலைப்படாத ஆயினா ஆச்சாரியன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு சூரிய பகவானை ஆச்சாரியனாக கருதுவது பெரியோர்கள் வழக்கம் தான் அதனால அவர் குலத்திலே தோன்றினவன் ராமன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுப்பேன் அப்படின்னு விட்டான் சந்தோஷப்பட்டா பத்தி கவலை அதையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் இப்ப நான் சொல்றதை கேளுங்கோ நம்மளுக்கு வேண்டியதை நான் சொல்றேன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாடுவோம் அப்படிங்கிறான் நம்ம கிருஷ்ணன் என்ன லீலை பண்ணினா அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியுமே தாமோதர லீலை ஆச்சரியமான லீலை எப்படி எம்பெருமான் பண்ணினா அந்த லீலையை குடல் விளக்கம் பயத்தை நீக்கி லீலை செய்து தாமோதரனாக ஆனான் எம்பெருமான் அப்படிங்கிறது அப்படியா யசோதைக்கு என்ன பயம் வந்து கொடுத்து எம்பெருமான் தாமோதரன் ஆகும் பொழுது அப்படின்னு கேட்டால் இந்த குழந்த கண்ணன் பாலை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏமாத்தி குடுகுடுன்னு ஓடி போயிருக்கு அது போன காலடி தடங்கள்லாம் போயிருக்கு அது போன காலடி தடங்கள்லாம் ரொம்ப அழகா தெரியறது ஏன்னா வெண்ணைய சாப்பிட்டுட்டும் தயிர்ல காலை வச்சு அப்படியும் போயிருக்கு அந்த பாத சின்னத்தை பார்த்துட்டே யசோதை பின்னாடியே போறா போனா புழக்கடையில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு பொத்த உரல் மேல உக்காண்டு அந்த குழந்தை வெண்ணைய சாப்பிட்டுட்டு இருக்கு உரலுக்குள்ள கொஞ்சம் வெண்ணைய ஒழிச்சு வச்சு மேல உட்காண்டு அந்த குழந்தை வெண்ணைய சாப்பிட்டுட்டு இருக்கு உரலுக்குள்ள கொஞ்சம் வெண்ணைய ஒழிச்சு வச்சுட்டும் மீதி வெண்ணைய குரங்குகளுக்கும் பூனைகளுக்கும் கொடுத்துட்டு தானும் சாப்பிட்றது இதை பார்த்த உடனே யசோதம்மாவுக்கு சிரிப்பு தாங்கலை ஆனால் சிரிப்பையெல்லாம் அடக்கிக் கொண்டு இவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாதான் அடங்கி இருப்பான் அப்படிங்கறதுக்காக இரு இரு ஒட்ட ஆரம்பித்தவளுக்கு கட்ட முடிஞ்சுதா முதல்ல அப்படின்னு கேட்டால் முடியலை ஏன்னா அங்கே இருக்கிற கயத்தை வச்சு சுத்திவிட்டான் உரலோட குழந்தைய ஆனால் கட்டுறதுக்கு ரெண்டு அங்குளும் குறைச்சலா இருந்தது அந்த கயர் எவ்வளவோ முயற்சி பண்ணால் கட்ட முடியல குட்டி குட்டி பிட்டு கயிறெல்லாம் பக்கத்தில் இருந்தது அதெல்லாம் ஒன்று ஒன்றோத்தோட ஒன்று கட்டி 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 பெரிய அதை முடிச்சு போடணும்னு பார்க்குறா எவ்வளவு தடவை அவ குட்டி கயிறை சேர்த்தாலும் அதே ரெண்டு ரெண்டங்குளம் கேப் இருந்துகிட்டே இருக்கு உடனே இப்போ யசோதைக்கு ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க ஆயிடுதான் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த கிருஷ்ணனை கட்டி போடுறா யசோதை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோகுலத்தில் இருக்கிற எல்லா மாமிகளும் வந்து சேர்ந்துட்டா யசோதை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோகுலத்தில் இருக்கிற எல்லா மாமிகளும் வந்து சேர்ந்துட்டா அந்த கூட்டத்தில் யசோதையுடைய நாத்தனார் இருக்கா யசோதையுடைய மாமியார் இருக்கா ஒன்று விட்ட நாத்தனார் இருக்கா சின்ன மாமியார் இருக்கா அந்த மாதிரி புக்காட்டு உறவுக்காரா எல்லாரும் இருக்காளாம் அதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப வளவளத்து போச்சு சொமாத்துகு சொமாத்துகு ஸ்பின்னகாத்ராயா அப்படின்னு தன்னுடைய அம்மாவனுடைய நெத்தியில அப்பேற்பட்ட வேர்வை பிந்துக்களை எல்லாம் பார்த்து கண்ணன் சிரிக்கிறான் அப்பதான் யசோத அடே என்னால முடியலடா இப்படி ஒன்னனியே கட்டுண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே கண்ணினுண் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக ஆனான் என் பெருமான் சமம் அப்படின்னா கயறு உதரம் அப்படின்னா வயறு வயிற்றை கை கயிற்றை வயிற்றிலே கட்டிக்கொண்ட கொண்ட தாமோதரனாக ஆனான் அந்த சமயத்திலே பெருமான் இந்த தாயினுடைய குடல் விளக்கத்தை போக்கினான் அவளுடைய துன்பத்தை தீத்து வச்சுட்டான் கட்ட முடிஞ்சு கொடுத்து யசோதையால பரவாயில்ல இவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போய் வாங்க அப்படின்னா திருப்பி எல்லாம் கேட்டா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி இது கிருஷ்ணனுக்கே ரொம்பவும் உரிய ஒரு பேரா இருக்கே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இப்போ தாமோதரன் லீல கதையை வேற சொல்லிட்டியா எங்களுக்கெல்லாம் ஆனந்தம் தாங்கல ஆனா ஒன்ன நினைச்சா கவலையா இருக்கு இத்தனையை பிண்டால் சொன்னா ஏன்டி உங்களுக்கு கவலை கிருஷ்ணனா வந்து தாயை குடல் விளக்கம் செய்தற்க செய்வதற்கு முன்னாடியே ராமனா இருந்தும் அவன் தாயை குடல் விளக்கம் செய்துருக்கானே அப்படின்னா அப்படியா ஆமா காட்டுக்கு கைகேய் அம்மா வந்து சேர்ந்தா எங்க சித்திரை கூட்டத்தில் வாழலாம் இருக்கும்பொழுது பரதன் வரும்பொழுது அவனோட சேர்ந்து இவளும் வந்து சேர்ந்தா அப்போ ரொம்ப தயக்கத்தோடு இருந்தாலாம் ராமனை போய் பார்க்க ஏன்னா எல்லாரும் ஏசி இருக்கா கைக்கு இவளாலதானே தானே ஏன்னா எல்லாரும் ஏசி இருக்கா கைக்கு இவளாலதானே தானே ராமனுக்கு இப்பேற்பட்ட கதி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி சத்ருகன் பரதன் எல்லாருமே சரியா பேசுறது கை கையோட அப்படி இருக்கிறச்சே ரொம்பவும் தயங்கி தயங்கி நின்றாளாம் அப்போ ராமன் போய் முதல்ல அவளிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான் தாயை குடல் விழாவனை சொல்லலாம் அப்படின்னா தாமோதரன் எப்படி சொல்லுவ தலைவி அப்படின்னு கேட்டா தாமோதரன் அப்படிங்கிற சொல்லே சௌலபியத்தை குறிக்கக்கூடிய திருநாமம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்பேற்பட்ட சௌலபியம் ராமனிடத்தில் இருந்தது எவ்வளவு அவனை துன்புறுத்தி இருந்தாலும் அவர்களிடத்திலும் சுலபனாய் போய் தன்னைத்தானே காண்பித்துக் கொள்ளுவான் அப்படிங்கறதுனால சொல்லிப்பேன் அப்படின்னு சரி ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த ராமன் தன்னுடைய இன்னொரு தாய் அதாவது தன்னுடைய சொந்த தாயினுடைய பேச்சையே கேட்காமல் போயிட்டானே அப்படின்னு சொன்னாலாம் ஒரு பெண்மணி அப்படியா என்னத்த சொன்னத்தை கேட்காம போனா ராமன் அப்படின்னு கேட்டா காட்டுக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது போனா ராமன் அப்படின்னு கேட்டா காட்டுக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது கௌசல்ய ராமனை கூட்டு போகவே போகக்கூடாது அப்படின்னு தடுத்தா முதல்ல எப்படியாவது பத்து பாத்திரம் தேய்ச்சாவது நான் உன்னை காப்பாத்துறேன் நீ இங்கே இருந்துடு அப்படின்னு சொன்னான் ஆனால் ராமன் கேட்கல ராமன் அவருக்கு தர்மோபதேசத்தை செய்துவிட்டு அப்பா சொல்கிறத கேட்கறது தான் உனக்கும் தர்மம் எனக்கும் தர்மம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டார் கிளம்பிட்டாரே தவிர அவருக்கே மனசில் வருத்தம் அம்மா சொன்ன பேச்சை கேட்கலையே அப்படின்னு இருந்த முதல் ராத்திரி லக்ஷ்மணன் கிட்டக்க வருத்தப்பட்டு சொன்னாராம் எங்க அம்மா கௌசல்ய ஒரு கிளி வளர்க்கறான் அந்த கிளா அவனை வெட்டு குத்து அப்படின்னு சொல்லும் அவ்வளோ கிருத்தஜையோட அந்த கிளி இருக்கும் எங்க அம்மா கிட்டக்க அந்த மாதிரி ஒரு கிருத்தஜத்தை எனக்கு இல்லை எங்க அம்மா சொல் பேச்சை என்னால் கேட்கவே முடியலை என்னை விட அந்த கிளியே தேவலாம் அப்படின்னு வருத்தம் வேறப்பட்டான் ஆக கௌசல்ய சொன்ன பேச்சை ராமன் கேட்கல அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னாலாம் அது அந்த வருத்தத்தை போக்கான இந்த அவதாரத்தை செய்திருக்கிறான் கண்ணன் அப்படியா ஆமா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ஆரத்துக்கு முன்னாடியே இன்னொரு தாயோட குடல் விளக்கத்தை போக்கினான் குடல் அதாவது பயத்தை போக்கிறான் பயத்தை விளக்கினான் அது எந்த தாய் முதல் அம்மா சொன்ன பேச்ச கேட்காத போனத்தை செரிக்கட்ட தேவகி அம்மா சொன்ன பேச்ச பிறந்த உடனே கேட்டுட்டான் கண்ணன் கண்ணன் அவதரித்தது எப்படி அப்படின்னு கேட்டா தமத்புதம்பாலுஷணம் சதுர்புஜம் சங்க கதாதாயுதம் அப்படின்னு சக்கரத்தோட அவதாரம் சதுர்புஜம் சங்க கதாதாயுதம் அப்படின்னு சங்க சக்கரத்தோட அவதாரம் பண்ணினா தேவகி தேவிக்கு ஒரே பதறலா போயிடுது நாராயணன் தான் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கறத இப்படி காண்பித்து கொண்டு வந்தியே குழந்தாய் க கம்சன் பார்த்தா உடனே சம்ஹாரம் பண்ணணும்னு பண்ணணும்னு நினைப்பானே அப்படி இருக்கிறச்சே இப்படி வரலாமோ அப்படின்னு கேட்டாமோ அப்படின்னு உடனே தன்னுடைய தாயாருக்காக சங்க சக்கரத்தை அந்த நிமிஷமே மறைத்து கொண்டான் மறைத்து கொண்டவன் கம்ச சம்ஹார பர்யந்தம் அப்படியே இருந்தான் சங்க சக்கரம் எல்லாம் காண்பிப்பதில்லை போற பாசுரத்திலேயே பார்த்தோம் எப்படி இந்த பெண்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் போரபாசுரத்திலேயே பார்த்தோம் இப்படி இருக்கும் பொழுது பைகளுடைய குடல் விளக்கத்தையும் செய்தவன் அப்படின்னு சொன்னா இவ்விடத்துல ஆண்டாள் அதனால பெண்களுக்கு ரெண்டு மடங்கு சந்தோஷம் வந்துடுத்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு பாடின உடனே இப்பேற்பட்ட இந்த எம்பெருமானை நம்மெல்லாம் போய் அர்ச்சிக்க வேண்டும் துயோமாய் வந்து ரொம்ப சுத்தமான மனசோட இருக்கணும் தூமலர் தூவி தொழுது ஆச்சரியமான தூய்மையான புஷ்பங்களை கொண்டு அவனுக்கு கைங்கரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா தூமலர் தூவி தொழுது அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது சாதாரணமான புஷ்பங்களை கொண்டு எங்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது சாதாரணமான புஷ்பங்களைக் கொண்டு எம்பெருமானை அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான் ஆனா அதுக்கும் மேல எட்டு விதமான புஷ்பங்கள் சொல்லி இருக்கு சாஸ்திரங்களிலே அதையெல்லாம் கொண்டு எம்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் அது என்னது அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹா சர்வபூதாப்தி புஷ்பம் ஞான புஷ்பம் ததை சத்தியம் அஷ்டவிதம் புஷ்போ விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத் அப்படின்னு சொல்லியிருக்கு அஹிம்சை இந்திரிய நிகிரகம் எல்லாரிடத்திலும் தயை க்ஷமை ஞானம் தபஸ் சாந்தி இப்பேற்பட்ட எட்டு விதமான குணங்களை நமக்குள்ளே நாம் கடைபிடித்து கொண்டிருந்தோம் ஆனால் அதுவே எம்பெருமானுக்கு பெரிய புஷ்பார்ச்சனையாக ஆகும் அப்படிங்கிற சாஸ்திர விஷயத்தையும் வைத்திருக்கிறாள் வேதமனைத்தும் வித்திலே திருப்பாவையிலே ஆண்டான் இப்படியாக தூயோமாய் வந்து நான் திருப்பாவையிலே ஆண்டான் இப்படியாக தூயோ மாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வாயி நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க காய்க்கமான கைங்கரயத்தை முதல்ல சொல்லிவிட்டா புஷ்பார்ச்சனைய பண்ணணும் செயலாகிற கைங்கரத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் வாயி பாடி வாயால எம்பெருமான பணம் அதுக்கப்புறம் மனசால சிந்திக்கணும் மனத்தினால் சிந்திக்க அப்படின்னா வாயால முதல்ல பாடணுமா மனசால முதல்ல சிந்தனை பண்ணணுமா மனசுல சிந்தனை பண்ணினது தானே வாயில பாட்டா வரும் வாயில வார்த்தையா வரும் அப்படின்னு கேட்டா அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கதை சொல்லுவார் அடியருடைய ஆச்சாரியர் ஒருத்தர் பெருசா ஒன்றும் தெரியாது அதாவது பிரபந்தங்கள்லாம் அத்தியனம் பண்ணிந்தது கிடையாது இருந்தாலும் கோவிலுக்கு போனார் கோவிலுக்கு போய் அத்தியாபக கோஷ்டிலாம் முடிஞ்சுது பிரசாதம் கொடுத்தா ஒரு கை புளியோர பிரசாதம் இவருக்கு கொடுத்தா இவருக்கு முன்னாடி அங்க திருவாய்மொழியை பூர்த்தியா சேவிச்ச ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெண்டு கை பிரசாதம் ஆச்சரியமா இருந்தது அவருக்கு ஒன்றும் புரியல ஏன் எனக்கு மட்டும் ஒரு கை பிரசாதம் உங்களுக்கு மட்டும் ரெண்டு கை அப்படின்னு அவரே போய் கேட்டு அவர் சொன்னார் அது ஒன்றும் இல்லை இப்போ நான் பாசுரங்கள் சொன்னேனோ இல்லையோ பாட்டு சொன்னேனோ இல்லையோ அதுக்காக எனக்கு எக்ஸ்ட்ரா பிரசாதம் கொடுத்துருக்கா அப்படின்னு விட்டார் அப்படியா சரி இந்த பாட்டை சொன்னால் இன்னும் கொஞ்சம் புளியோற கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் புஸ்தகத்தை வச்சுட்டு அப்படி முணுமுணுக்க ஆரம்பிச்சார் பூர்த்தியாக ஆனால் இருந்த மூணு மணி நேரமும் உட்காண்டே ஏதோ முணுமுணுத்துடே இருந்தார் சரி இவருக்கும் ஏதோ தெரியும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாள் அவருக்கும் ரெண்டு கை பிரசாதம் கொடுத்தார்கள் இது கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் அடித்தவருக்கு ரெண்டு கை பிரசாதம் கிடைக்கிறதே சரி தனோ வருவோம் இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு அடித்தவருக்கு ரெண்டு கை பிரசாதம் கிடைக்கிறதே சரி தனோ வருவோம் இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிண்டு ஒரு பத்து நாள் தனோ வந்து இருந்தார் தனோ முணுமுணுப்பார் அப்புறம் அவருக்கே தோணி திரும்பி மூணு மணி நேரம் உட்காந்து வெறும்ப முனுமுணுக்கிறத என்னதான் தெரிஞ்சுப்போமே அப்படின்னு நினச்சிட்டு அதை என்ன அப்படின்னு விசாரிச்சார் பக்கத்துல இருந்தவர்கிட்ட அது ஒண்ணுமில்ல திவ்ய பிரபந்தம் அது ஒண்ணும் திவ்ய பிரபந்தம் ஆச்சரியமான ஸ்ரீசூக்திகள் ஆழ்வார்கள்லாம் அருளி செய்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இதை எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டார் உமக்கு வேணும்னா அடியனே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா கிருப்பையோட அந்த சுவாமி சரின்னு அவர்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்க ஆரம்பிச்சார் கத்துண்ட உடனே அவருக்கே நன்னா சொல்ல வந்து கத்தி சொல்ல ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கார் ரெண்டு கை புளியோரையும் வாங்கிட்டு இருக்கார் அப்புறம் பார்த்தார் இன்னும் முன்னாடி இருக்கிற வாளுக்கு கை புளியோரை கொடுக்கறா அப்படிங்கறத பார்த்தேன் கை கொடுக்குறா அப்படின்னு இந்த சுவாமியை கேட்டார் அதுவா அது ஒன்றும் இல்லை அவளுக்கெல்லாம் சொல்கிற சொல்ற பாட்டுக்கு அர்த்தம் தெரியும் காலக்ஷேபம் பண்ணிருக்கா அப்படின்னு அப்படியா அப்படின்னு அப்படியா அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாட்டு சொன்னா இன்னும் புளியோரை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாராம் அர்த்தத்தை தெரிஞ்ச உடனே இந்த புளியோரை எல்லாம் எங்கேயாவது கண்ணுக்கு முன்னாடி நிற்குமா அந்த அர்த்தானுபவத்தில் அப்படியே மூழ்கி போய் மனசால எம்பெருமான சிந்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்படியே மூழ்கி போய் மனசால எம்பெருமான சித்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டாராம் இப்படி முதல்ல இவர் வாயினால் பாடினார் அதுக்கப்புறம் தான் மனத்தினால் சிந்தித்தார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயால தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பாடிடணும் அதுக்கப்புறம் மனசுல சிந்தனை தானால அரியா வயசுல சந்தை சொல்லி வச்சுடணும் அந்த சமயத்துல சீக்கிரம் அவளுக்கு எல்லா விஷயங்களும் பிடிப்பட்டுடும் அர்த்தம் புரியுமா அப்படின்னு கேட்டா அவ்வளவா புரியும்னு சொல்ல முடியாது ஆனா மேல பிற்காலத்துல அர்த்தானுசந்தானம் செய்வதற்கு முதல்ல இந்த வாக்கினால் பாசுரங்களை சொல்றது ஸ்லோகங்களை சொல்றது மிகவும் முக்கியம் அதனாலதான் அண்டாள் சொல்லியிருக்கா இப்படியெல்லாம் நாம் செய்தோமானால் அதாவது எம்பெருமான் திருநாமங்கள் அனைத்தையும் சொல்லி பூமாலை சூடி கொடுத்து பாமாலை பாடி மனசால சிந்தனை பண்ணிட்டு இருந்தோமானா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீ நில் செப்பே செப்பேலோரெம்பாவாய் போய பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப்பங்கள் சஞ்சித பாப்பங்கள்னு சொல்லுவார்கள் அதெல்லாம் ஒழியும் புகுதருவான் இனி செய்ய போற அப்படின்னு சொல்லுகிறாள் இது கொண்டிருக்கிற பாப்பங்களும் அதில் அடக்கம் இந்த பாப்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பல கேட்டகிரிகளாக இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிக அழகாக சாதிக்கிறார் முன் செய் முன் செய்த வினை திரளில் முளைத்ததன்றி முற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூ முளைத்ததன்றி முற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூற்றில் நன்செய்ய திருவருளாலிசைவு பார்த்து தழல் சேர்ந்த தூலமென தானே தீர்த்து அப்படிங்கிறார் இதுதான் போய பிழை எப்படி தீயினில் தூசாச்சு அப்படிங்கிறதுக்கு எடுத்து தூசாச்சு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு முன் செய்த வினைகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் தழல் சேர்ந்த தூலம் தானே தீர்த்து அப்படிங்கிறார் ஒரு பஞ்ச பொசுக்கரா மாதிரி பொசுக்கி விட்டாராம் அதுக்கப்புறம் என்னாச்சு பின் செய்த வினையில் நினைவொன் ஒன்றும் பொறுத்து வேறுளது பின்னாடி செய்த வினைகள்லாம் அதாவது சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிக்கும்போதே முன்னாடி மூட்டை மூட்டையா செய்து வைத்திருக்கக்கூடிய பாப்பங்கள் சஞ்சித்த பாப்பங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் அப்பேற்பட்ட பாப்பங்களை தொலைத்த பிறகு சரணாகதி பன்றாய்மை சரணாகதி பண்றாயன் பண்ணி முடிச்ச உடனே உத்தராகங்கள் வரும் அதாவது அப்புறம் செய்யக்கூடிய பாப்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு வகையாக இருக்கும் அது புத்திபூர்வமாக இருக்கும் அபுத்தி இருக்கும் புத்திபூர்வம் அப்படிங்கிறது தெரிஞ்சே செய்யக்கூடிய பாப்பங்கள் அபுத்திபூர்வம் அப்படிங்கிறது தெரியாமல் நடக்கக்கூடிய பாப்பங்கள் தெரியாமல் நடக்கிற பாப்பங்களை அபுத்திபூர்வம் அப்படிங்கிறது தெரியாமல் நடக்கக்கூடிய பாப்பங்கள் தெரியாமல் நடக்கிற பாப்பங்களை மன்னிச்சு விட்டுடுறேன் எம்பெருமான் தானே சொல்லிவிட்டான் தெரிஞ்சு செய்த பாப்பங்களுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் செய்ய முடியுமானால் செய்தால் சரி அப்படி இல்லைன்னா லகு தண்டனையை கொடுத்து எம்பெருமான் நிறைவேற்றிடுவான் அப்படின்னு சொன்னது சாஸ்திரம் பிழையும் புகுதருவான் நின்றதவும் இந்த சஞ்சித்த பாப்பங்கள் எல்லாம் ஒழிஞ்சிடும் இந்த பாசுரத்தை சொன்னா கட்டாயம் ஒழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த பாசுரத்தை சொல்லிண்டே இருந்தோமானால் இப்ப பார்த்தா மாதிரி வாயினால பாடிண்டே இருந்தோமானா மனசுல சரணாகதி பண்ணனும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும் அதனால அந்த சரணாகதி சங்கல்பத்தின் போதே சஞ்சித பாபங்கள் எல்லாம் போய் ஒழி சரணாகதி செய்த பிறகு இருக்கக்கூடிய புத்தி பூர்வ உத்தராகங்களும் அதாவது தெரிஞ்சே செய்த பாப்பங்களும் சீக்கிரம் ஒழிவதற்கு இந்த பாசுரமே ஒரு பிராயச்சித்தமாக அமையும் நம் பாப்பங்களை தீர்ப்பதற்கு உச்சிதமான பாசுரம் இந்த மாயனை பாசுரம் அதுக்காக தெரிஞ்சே பாப்பம் பண்ணிட்டு மாயனை பாசுரத்தை சேவிச்சா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாசுரத்தை சேவித்தோமானால் பாப்பம் பண்ணனும் அப்படிங்கிற புத்தியே ஏற்படாது அப்படிங்கிறது தான் இப்படியாக ஆச்சரியமாக மனோவாக்காயத்தினால் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்தோமானால் எல்லா பாப்பங்களும் ஒழிய பெறுவோம் அப்படிங்கிற வசத்தியான விஷயத்தை நாச்சியார் தன்னுடைய தோழிமார்களுக்கெல்லாம் சொன்னா சொன்னா தோழிகளெல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் சரி தலைவியே

இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா கோதாதேவியே வெகு காலமாக பாபம் செய்வதே தீக்ஷையாக வச்சுட்டு அப்படின்னு விட்டார் சுவாமி சுவாமி தேசிகன் சொல்ற வார்த்தை இது அப்பகிருத்தீக்ஷிதா நாம் அப்படின்னு அபகாரம் செய்வது உன்னிடத்தில் அபச்சாரங்கள் செய்வது தீட்சை எனக்கு அப்படின்னு விட்டார் என்ன பண்ணுகிறாய் நீ எங்களுக்கு எப்படி அனுகிரகம் செய்கிறாய் அப்படின்னு கேட்டா எம்பெருமானே எங்களை மன்னிக்கும்படி செய்கிறாய் உன்னுடைய மாலையாகிற கயிற்றினால் அவரை கட்டி வைத்து வீணையின் தந்தி போல் இருக்கக்கூடிய உன்னுடைய இனிமையான சொட்டியின் தந்தி போல் இருக்கக்கூடிய உன்னுடைய இனிமையான சொற்களால் அவனை கட்டி வைத்து அவனை எங்களுக்கு எங்கள் போன்ற பாப்பிகளுக்கு அனுகிரகம் செய்யும்படி செய்கிறாய் அப்படின்னு அழகா சொன்னார் நேரடியான சம்பந்தம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அந்த பாசுரத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஏன்னா பாப்பங்களை பத்தி தான் பேச்சு பாப்பு பாப்பங்களை சுவாமி தேசிகன் அஸ்மாதா அப்படின்னு சொன்னதுனால என்னை போன்றவர்கள் அப்படின்னு விட்டார் அதனால அது நமக்குதான் பொருத்தம் சுவாமி சொல்றது அப்பேற்பட்ட நம் போன்ற பாப்பிகளுக்கும் உய்வு ஏற்பும் ஏற்கு ஏற்படும்படியான பா மாலையும் அதுதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்கள் அனைத்தும் அவள் சூட்டிய பூமாலை எல்லாம் எம்பெருமானை கட்டி போட்டு அவன் அவனை அவள் வசப்படுத்தி நம்மை காப்பாத்துகின்றனர் தன் நிச்சிதாம் நியமித ஸ்தவ மௌலிதாம்னா தந்திரீ நிநாதம் இவள் பாடின பாமாலையும் இவள் சூட்டின பூமாலையும் குறிக்கும் இப்பேற்பட்ட பாப்ப நாசினியான மாயனை பாசுரத்தையும் அஸ்மஷாம் ஸ்லோகத்தையும் தினம் சேவித்து நல்ல வழியிலே நாம் மேலே இருக்கும் கதையையும் ஸ்லோகங்களையும் நாளைய தினம் பார்க்கலாம் சதமகமணினீலா ஷயகிருத சுக போதா ஷர்வரீ காந்தவக்ரா சமித சகல தா ஷாதிதா பவியஜாத்தாணமுபத்தான வாழிய அமல திருப்பவை ஐயரளி தருள் வாழ்வழியே ஆக மூற்றின்மைந்து மூன்றுரை தாழ்வாழிய அமல திருப்பாவை ஐயரளித்தருள்